வெல்கம் டு சாட்மேட் வித் ஃபசீர் 1-to-1 சமகால அரசியல் அலசல் நிகழ்ச்சி. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் சில அரசியல் விவகாரங்களை உங்களோடு அலச இருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களோடு அரசியல் பேசுவதற்காக கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நிசாம் டீன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவர்களை நாங்கள் சலாம் கூறி நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம், வணக்கம். ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் சூடுபிடித்திருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய NPP தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த முகாம் மிக பரபரப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படியேனும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் தேர்தல் நடவடிக்கைகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது? இதுவரைக்கும் எங்களுக்கு எங்களோட மைனாரிட்டியில் தான் எங்களுக்குள்ள பிரச்சனை. சிங்களேஷ் மக்களுக்கு இடையில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களோட மைனாரிட்டி கடையில் தான் எங்களுக்கு தாக்குதல் கூட இருக்குது. அது ஏன் எதுக்குன்னு விளங்குதில்லை எங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி தாக்குறாங்கன்ட்டு. ஏன்னா எங்களோட பட்சத்தில் அப்படி பெருசாக குத்தம் செஞ்ச ஒருத்தரும் இல்லை. இவங்க தாக்குற அளவுக்கு ஏதோ ஒரு ரெண்டு பேச்சுவார்த்தையில் பேசியிருப்பார். ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பேச போகல, இடையில ஒரு துண்டு எடுத்து போட்டு காட்டி இவர் இது பேசினார், அவர் அதை பேசினாருன்ட்டு குத்தம் காட்டுறாங்க. அந்த முழு சப்ஜெக்டை யார் சரி ஏதாவது ஒன்று காட்டினா அந்த ஃபுல் ரெக்கார்டிங்கையும் பாருங்கள், பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். எங்கள்ட்ட ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுங்க, போலீஸ் மூலமாகவோ FCID மூலமாக CID மூலமாக ஆக்ஷன் எடுங்க. நான் தப்பு பண்ணியிருந்தேன், பண்ணிடலை. இப்போ வீணாக பழி சமர்த்துறாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ கிட்டத்தில் ரவுஃபாக்கியம் கூட மன்னிப்பு கேட்டார். அவர் பேசின இதுக்கு நான் அப்படி சொன்னதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அப்போ எங்கட ஒரு வழக்கு போட்டுறேன்னு சொன்னதுக்கு போகிறத மன்னிப்பு கேட்குறாரு. இது மாதிரி செய்ய வேணும், இந்த கீழ்த்தரமான அரசியல் செய்ய வேணும். கொழம்புல இல்லை, தமிழ் முஸ்லீம் இளைஞர்களினுடைய ஆதரவு அதிகரிச்சிருக்கு NPPக்கு. குறிப்பாக நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கின்ற பொழுது ஒரு வலிமையை விட அதிகமான ஒரு வாக்காளர்கள் எண்ணிக்கையை நாங்கள் அவதானிக்கின்றோம், வாக்கு போடுவார்கள் என்று எண்ணக்கூடியவர்கள் சமூக வலைத்தளங்களில் அவர்கள் பொதுவெளியிலே பேசுகிறார்கள். இம்முறை அனுரகுமார திசாநாயக்குக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். உங்களோடு சுற்றி இருக்கக்கூடிய அல்லது நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற இந்த கொழும்புக்குள் சிறுபான்மையினரின் நிலைப்பாட்டை நீங்கள் எவ்வாறு அவதானிக்கின்றீர்கள்? சிறுபான்மை மக்கள் இந்த தடவை ஒரு மாற்றத்துக்கு இருக்கிறாங்க. இந்த மாற்றத்துக்கு ஒரு கிளீன் பொலிட்டிஷியனாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்க தான். அவங்க கட்சி வேறுபாடின்றி அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு நல்ல ஒருத்தர் தேவை, ஒரு மாற்றம் தேவை. இது வரைக்கும் ஊரல் அரசியல் இல்லாத ஒருத்தர் தேவை. அப்போ அதுக்கு உள்ளால் நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்போ எங்களோட அனுரகுமார திசாநாயக்கு நிச்சயமாக அவர் ஒரு லீடர்ஷிப்புக்கு தகுதியான ஆள் தான். நாங்கள் அவர்கிட்ட லீடர்ஷிப்பு கீழே நாங்கள் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொன்னால் அவரோட கிளீன் பாலிடிக்ஸ், அவர்கிட்ட ஊழல் வஞ்சம் இந்த மாதிரி ஆட்களுக்கு அநியாயம் செய்கிறது இப்போ இவ்வளவு பேசுகிறாங்க. அவர் யாரையும் பொதுவாக தாக்கி அவர் பேச மாட்டார், எங்களுக்கு தெரியும். அவர் பேசினாலும் அது உண்மையாக தான் இருக்கும். அவர் ஒருத்தரை பார்த்து பேசினாலும் அது உண்மையாக இருக்கும், அது ப்ரூஃப் பண்ணிடுமா இருக்கும். அவர் உஷாகி போனாலும் இவருக்கு வாதாடக்கூடிய இருந்தால் தான் அது பேசுவார். இப்போ வீணாக பனிசுப்பத்த மாட்டார். இந்த ஒரு வாய்ஸ் கட்டில் ஒரு துண்டு எடுத்துக்கொண்டு இந்த இவங்களோட செய்கிற மாதிரி ஒரு நாளும் செய்ய மாட்டார். கிளீன் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஒரு வசனத்தை பாவிச்சிங்க. அனுரகுமார திசாநாயக்கு ஒரு கிளீன் பாலிட்டிஷியன் சொல்லி நீங்கள் நிறுவம் உட்படுறீங்க. அப்போது சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க இவர்கள் சுத்தமான அரசியல்வாதிகள் இல்லையா? அவர்களுக்கு வாக்களிக்க ஏன் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது? அவர்களுக்கு வாக்களிக்க கூடாதுன்றதுல நீங்கள் சஜித் பிரேமதாச எடுங்களே, அவரை கூட இருக்கிறவங்களை பாருங்களே. அவரோட பேக்ரவுண்டில் பாட்டாளி சம்பிக்கு யார்? பொதுவாக அவர் ஒருத்தர் போதுமே. அவர் பிரைம் மினிஸ்டருக்கு ட்ரை பண்ணுறாரு, பின்னுக்கு வந்து எப்படி இருக்கும் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகினா? இவர் மண்டே போட்டு அவர் தான் பிரசிடென்ட் நாட்டுக்கு. இந்த முஸ்லீம் மக்களுக்கு இவ்வளவு அநியாயமான 8 புஸ்தம் எழுதின மனிதன் தான் வரப்போகிறாரு. அந்த புக்ஸ் எல்லாம் மக்கள் எடுத்துன்னு பார்க்கல. பார்த்தாங்கன்னு சொன்னால் சஜ்ஜபை எங்கே போவித்து நிற்குமோ தெரியாது. அது ஒரு தேவையில்லாத ஆட்கள் கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க பட்சியில். அதனால் எங்களுக்கு முஸ்லீம் மக்களை பாதுகாக்கணும். இந்த பக்கத்துக்கு வாங்க, முஸ்லீம்கள் எங்களோட பட்சியில் இருக்கிறாங்க. எங்களோட பட்சியில் இருக்கிற முஸ்லீம்கள் முன்னுக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னுக்கு ஆகுவாங்க. அனுரகுமார திசாநாயக்கே கொடுங்க. அவர் ஜாதி வேத மத இது இல்லாத ஒரு கிளீன் ஆள், அவருக்கு நீ கொடுங்க. ஏன்டா அவர் வந்து அனேமா நீங்கள் சும்மா பொதுவாக பார்த்தான்ட்டு சொன்னால் அவர்கிட்ட ஒரு பிளான் ஒன்று இருக்குது, அழகான பிளான். அது இப்போ பண்டிகை எங்களோட முஸ்லீம் எங்களோட பண்டிகை இருக்குது, தமிழ்ஸ் இருக்குது, கிறிஸ்டியன்ஸ்,
இந்த சிங்களீஸ் கிறிஸ்டியன்ஸ் மற்ற எல்லா பண்டிகைக்கு தானே வேறு வேறையா. இவர் எங்களுக்கு சென்னார், நான் இப்போ சிங்களீஸ் அந்த ஒரு 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 மாங்ஸ் ஒரு ஆமுதுரன் ஒருத்தர் பேசுகிறாரு, இவரை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஒரு ஒன்றுக்காக போகிறாருன்னு சொல்லி அப்படி பொய், அது வீணான பொய், பொய்யான சுமுத்திராக இவர் சொல்கிறாரு. எல்லா பண்டிகையும் தனித்தனியாக எடுத்துட்டு அவன் செய்யட்டும், நாங்கள் கார்னிவல் மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீலங்கன் மல்டி கல்ச்சரல் டே ஒன்று செலிப்ரேஷன் ஒன்று வைப்போம், இதில் நாங்கள் எல்லோரும் சேருவோம் இந்த இதில். அதை தான் அவர் காட்டினார். ஆனால் அதை காட்டுறத அவங்க சொல்கிறாங்க எப்படி இல்லை, இவர் வந்து இப்போ இதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு அவங்களோட இந்த மதவே மத உரிமைகளை கொண்டாட விட மாட்டார், ஒன்று தான் செய்ய அப்படி ஒன்று செய்யல அவர் செல்கிறது. அவர் செல்றதுல சின்ன சின்ன கட்பி இந்த கட் பண்ணி ஒரு ஒரு துண்டாக போட்டு மக்களை திசை திருப்புறாங்க. ஆனால் அவர் நல்ல மனுஷன். நான் அவர் கூட இப்போ ஒரு 15 இயர்ஸாக இருக்கிறேன். நான் ஒரு முஸ்லீம், அப்போ நான் அவரோட எந்த விதமான ஒரு ஒரு மிச்சம் ரொம்ப சகோதரத்துவத்தோடு தான் இருக்கிறேன் அவரோட. அவர் சிங்களேஷ், நான் முஸ்லீம்ன்ற வேறுபாடே இல்லை. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மக்கள் வாக்களிக்கலாமா? நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ரணில் விக்ரமசிங்கே என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு தங்க கடத்தல்காரன் ஒருத்தர் வைக்கிறான், அது போகிறதுக்கு தங்க செயின் உடைச்சவன் ஒருத்தர் வைக்கிறான். இன்னும் மற்றவங்களை பற்றி லிஸ்ட் வாசிக்க தேவையில்ல. மஹிந்த ராஜபக்ஷ கிட்ட கள்ளத்தனத்தை பலவீன கூட்டமெல்லாம் அங்கே தான் இருக்குது. இவரை சும்மா வச்சுட்டு இருப்பாங்களா? இவர் பிரசிடென்ட் ஆகின போகிறோம். இவர் ஏற்கனவே பெங்கோரான்னு பேர் எடுத்தால் இவரும் சேர்ந்து ஒரு அந்த அலிபாபாவும் 40 திருடங்களும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்த மாதிரி தான் இருக்கும். இந்த அவங்களுக்கு பவரை கொடுத்தா நான் நினைக்கிறேன் இந்த ஊருக்கு நீங்கள் இப்போ புதிய மாற்றத்தை தானே எல்லோரும் விரும்புகிறீங்க. அன்றகுமார் ரதிசனை கொடுங்க. அவரை பற்றி 20 வருஷம் பார்லிமெண்ட் இருந்திக்கா, ஏதாவது அவரோட தப்பு பிடிச்சிங்கன்னு சொன்னால் கொடுக்காதீங்க. அவரோட ஒரு தப்பை காட்ட சொல்லுங்கள் மற்ற பேசுகிற பாலிட்டிஷன் மாருக்கு. அட சரி, அவரை பற்றி ஒரு தப்பு பேசு. இந்த சின்ன சின்ன இந்த துண்டு துண்டு கட் பண்ணி போடுற பேச்சு எடுக்க வேணும். அவரோட ஒழுங்கான ஒரு ஸ்பீச்சை நீங்களோட கேளுங்க. இதுக்கு போகிறோம் அதை கேட்டு அதை டிரான்ஸ்லேஷனை பாருங்கள். அவர் பேசின ஸ்பீச்சுகளில் ஏதாவது தப்பு இருந்தால் பேசுங்க. அவரோட ஸ்பீச்சுகள் நல்லா அவர் நல்ல எடுத்து காட்டுறாரு. சிறுபான்மை மக்களுக்கு சிறுபான்மை மக்களோ விரும்புகிறாரு அவர். சார் எனக்கு எந்த பட்சில் ஒரு 1/3 சிறுபான்மை மக்கள் இருக்க நான் விரும்புகிறேன்னு. உங்களுக்கு நல்ல நல்ல மனிதருக்கு சேரலும். பட்சிக்கு வராத பாலிட்டிஷியன் இல்லை. எல்லாரும் வந்து கதவை தட்டினவன் தான். அவனோட ஃபைல் கிளியர் ஃபைல் இல்லை. அவங்கள எடுத்துக்கொள்ளே இல்லை. எல்லாத்தையும் எடுத்திருப்பார். எடுக்கக்கூடிய ஒருத்தரும் இல்லை. ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, என்பிபியுடன் சேர்வதற்காக முஸ்லீம் அரசியல்வாதிகள் அந்த கதவை தட்டினார்கள். அவர்கள் சுத்தமான அரசியல்வாதிகள் ஆக இல்லை, அதனால் அவர்களை சேர்த்துக்கொள்ள முடியாது. இப்படி யாராவது கதவை தட்டி அரசியல்வாதிகள் பெயர் குறிப்பிட முடியுமா? கட்சியை எடுக்கலாம், குறிப்பிட்ட ஆட்களை பொறுத்தவரை எடுக்கலாம். பார்லிமெண்ட்டில் இண்டிவிஜுவலாக ஆட்கள் இருக்கிறாங்க. கட்சி உண்டு, அவங்களோட கட்சியில் தூசணம் இருக்குது. கட்சி இருக்கிற கட்சியில் அவங்க பக்ஷாக வந்தால் எடுக்கலாம். இண்டிவிஜுவலாக எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. முஸ்லீம்களில் தமிழ்ஸ்லேயும் இருக்க தான் செய்கிறாங்க. எடுக்கலாம், சிறுபான்மையில் இருக்கிறாங்க. எனக்கு பேர் சொல்ல இல்லாத என்ன அவங்கள எடுக்கிறதுக்கு ஆவினண்டா அது இவர் இவர் பேரை அனௌன்ஸ் பண்ணினாரன்னு சொல்லி வந்துடும். அதனால் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. சரி, நீங்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசன் இந்த ரெண்டு பேருக்கும் ஏன் வாக்களிக்க கூடாது என்ற காரணத்தை சொல்கிறப்போ அவர்களோடு ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தினரை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள். இவர்கள் இனவாதத்தோடு தொடர்பு பட்டவர்கள், ஊழலோடு தொடர்பு பட்டவர்கள். எனவே இவர்களை சேர்த்து கொள்வதில் சிக்கல் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதிலே சிக்கல் இருக்கிறது என்று சொல்லி சொன்னீர்கள். இப்போது நான் உங்களிடம் கேட்குறேன், அனுரகுமார திசாநாயக்கவோடு இருக்கக்கூடிய கூட்டத்தினர் அத்தனை பேரும் சுற்றவாளிகளா? அதே நேரம் சில சில நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே அவதானிக்கக்கூடிய சில சில காணொலிகள் இருக்கின்றன. குறிப்பாக பிமல் ரத்நாயக்க, பிமல் ரத்நாயக்க முஸ்லிம்களினுடைய முஸ்லீம் பெண்களினுடைய ஆடை தொடர்பாக பேசுகின்ற ஒரு காணொலி இந்த நாட்களிலே சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அது நீங்கள் அதை பற்றி பேசினது நல்லது. அவர் ஃபேஸ் கவரை எடுக்கக்கூடிய எடுக்க சொன்ன காலம் ஒன்று இருக்குதான். அவர் சொன்னார் தான், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதுக்கு சொன்ன காலம் இப்போ ஒரு காலம் இருந்துச்சு. ஸ்ரீலங்காவில் ஃபேஸ் கவர் பண்ணி ஒரு பெண் ரோட்டில் போனால், பஸ்ஸில் ஏறினா, ஒரு ஒரு ஃபுட் சிட்டிக்கு போனால் பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனை காலத்தில் அவர் சொன்னார், இந்த காலம் பிரச்சனை தான் உங்களுக்கு, நீங்கள் இது வேணும். மற்றவங்கள மாதிரி பொதுவாக இருங்க. இந்த அப்படியே கொண்டாந்து மோசமான காலத்துக்கு அவங்க கொண்டாந்தா தானே. அந்த பீரியடில் பஸ்ஸில் போர்டு போட்டுருந்துச்சு, ஃபேஸ் கவர் ஆட்கள் பஸ்ஸில் ஏறாதுங்கண்டு. ஃபுட் சிட்டியில் வெளியில் போர்டு போட்டுருந்துச்சு, ஃபேஸ் கவர் ஆட்கள் ஃபுட் சிட்டிக்கு வரவானுமெண்டு. பேங்க்கில் போட்டு இருந்துச்சு. அப்போ அந்த காலத்தில்
எங்களோட பக்ஷக்கே அவருக்கு ஒரு தனி ஒரு உணர்ச்சி ஒன்று வந்துச்சு. இது நான் இவங்க ஏன் இவ்வளவு சொல்லத்தக்கன்னு இவங்க போட்டுட்டு போய் பிரச்சனையை இன்னும் கூட்டுறாங்க. இல்லை எங்கடா எந்த நேரம் எங்கடா பத்து தண்டி இல்லை எங்கட எங்கட பக்ஷில் அவர் பேசும்போது ஒரு ஒரு எரப் கான்ஃபரன்ஸ் ஒன்றில் இத்தனை எரம் எம்பசிஸ் வந்துருந்துச்சு. அப்போ சொல்கிற ரெண்டு மெயின் புள்ள இருக்குது, நாளைக்கு முஸ்லீம்களுக்கு இந்த ஊரில் என்ன நடக்குமோன்ற பயம் எங்களுக்கு. பாவம் இந்த மக்கள், இவங்க இவங்க இவ்வளோ இதுவரைக்கும் தப்பி கொண்டிருக்கிறோம், இவங்களோட பொறுமையால் இவங்க சரியான பொறுமைசாலிகள், இவங்க இவங்களோட பொறுமையால் இவங்க இவ்வளவு தாக்கியும் இவங்களை குழப்பத்தை செவத்தில் சாத்தியும் அதுவும் பொறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நான் அந்த கட்டம் அப்படி கட்டம் கொண்டு இருந்துச்சு இந்த நாட்டில். ஓ, நான் கேட்குறேன், பிமல் ரத்னாயக்க அந்த இடத்திலே முஸ்லீம் பெண்களுடைய ஆடை சுதந்திரம் அல்லது ஆடை உரிமைக்காக குரல் கொடுப்பதை விட்டுவிட்டு அந்த உரிமைக்காக குரல் கொடுப்பதை விடுத்து பெரும்பான்மையினரின் அல்லது இனவாதிகளின் கோஷங்களை கட்டுப்படுத்துவதற்கு பாதிக்கப்பட்டவர்களே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அந்த மாதிரி ஒரு கருத்தை ஏன் சொல்றாரு? அவர் உரிமைக்காக குரல் கொடுத்துருக்கிறாங்களா முஸ்லீம்கள்? அந்த நேரம் நாங்கள் பவர் இல்லை, எங்களோட பவரும் எங்களோட பக்ஷிக்கு பவர் இல்லை. எங்கட பக்ஷ பவர் இருக்குமானா நாங்கள் ஒப்போசிஷன் லீடர்ஷிப்பில் இருந்திருந்தாலும் நாங்கள் ஒட்டிக்க மாட்டோம், பெரிய ஃபைட் ஒன்று பண்ணி நாங்கள் கொஞ்சம் பக்ஷே நான் இப்போ எங்களோட கம்யூனிட்டியும் சிரிப்பான்மை எங்களோட பக்ஷே சிரிப்பான்மை இருந்தனால எங்களால் ஒன்றும் செஞ்சுக்கொள்ளல. அதை கட்டம் எங்களுக்கு அவங்களுக்கு அதை எடுத்துக்காட்டத்தான் மேலும் எங்களுக்கு அதுக்கு எதிர்த்து அவங்களோட சேர்ந்து போராடியலை. என்ன எல்லாத்தையும் அவங்களோட வசப்படுத்தி வச்சுருந்தாங்க, எங்கள் மக்களை தாக்கி கொண்டும் எங்களோட பக்ஷையை தாக்கி கொண்டும். இன்றைக்கும் பாருங்களேன், இன்றைக்கும் இந்த ஞானசாரம் என்ன சொல்கிறாரு, முஸ்லீம்களை தாக்கி முடிஞ்சு இப்போ எங்களை பக்ஷையை தாக்குறாரு. அவர் பச்சையாக பக்ஷ கேஸில் இருந்து மாதிரி ரிமாண்ட்லேருந்து வந்ததுக்கு போகிறோம், பிரச்சனை நாங்கள் அவர் தாக்கினேன்னு சொல்லி எங்கள்கிட்ட பக்ஷையாக திருப்பி அவர் பேச போகிறோம் இல்லை. என்ன நினைக்கிறீர்கள், ஞானசார தேரர் யாருடையாவது ஒப்பந்தம் ஒன்றினை அல்லது ஒரு அஜெண்டா ஒன்றினை செயற்படுத்துகிறாரா என்பிபிக்கு எதிராக? இப்போ அவர் சொல்கிறாரு சஜபிக்கு ஓட் பண்ணுங்கண்டு. ஞானசார தேரர் சஜபியோடு அல்லது எஸ்ஜேபியோடு இருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அவர் மறைமுகமாக இருக்கிறார், எங்களுக்கு எங்களை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களோட பக்ஷை மட்டும்தானே தாக்குறாரு, மற்ற பக்ஷம் ஒன்றும் தாக்குறாரு இல்லை. அதில் தெரியுது அவர் அடுத்தவங்களுக்கு வேலை செய்கிறாரு, எங்களை பக்ஷம் மட்டும்தான் தாக்குறாரு, வேற ஒருத்தரும் தாக்குறாரு இல்லை. அவர்கிட்ட எங்களுக்கு அவரை பற்றி பிரச்சனையும் இல்லை. இவரோட தாக்கத்தை இதை விட வந்தாலும் எங்களுக்கு பக்ஷம் கணக்கெடுக்க போகிறோம்ல, இது எங்களுக்கு ஒன்றும் இந்த ஊரில் பிரச்சனை வரப்படாது, இதுக்கு போகிற பிரச்சனை போதும், நாங்கள்லாம் பிரச்சனை சந்தித்தது போதும், சரியான மாதிரி சிரிப்பானவங்க நோந்து பேத்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே இப்போ நான் அவரை தாக்கி இருந்தாலும் இன்னும் இந்த நாட்டில் பிரச்சனை தான் வரும். இவங்க நினைக்கிறாங்க இப்படி தாக்கினா அப்படி தாக்கினா சரி, எங்களோட லீடர் இதுக்கு புழுந்து இதுக்கு எகேன்ஸ்டாக பேசுவாரண்டு, அவர் அதுக்கெல்லாம் மேலே இருக்கிறார், நம்ம வண்டில் இருக்கிறார், அதனால் அவர் தான் அடுத்த பிரசிடன்ட் ஆகிறதுக்குள்ள எல்லா ஊர்ஜிதம் நடந்துட்டு. இனி அனுரகுமார் சனாக்கு தான் இந்த ஊருக்கு நான் பிரசிடண்டாக வரணும், நான் வருவார். தேசிய மக்கள் சக்தியிலே அங்கம் வைக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் உறுப்பினர் என்ற ரீதியிலே முஸ்லீம் சமூகம் சார்ந்த சில விடயங்களை நான் உங்களிடம் கேட்க வேண்டும். குறிப்பாக ஏனைய கட்சிகள் முன்வைக்கின்ற சில விடயங்களையும் சேர்த்து நான் இந்த கேள்வியை உங்களிடம் கேட்கின்றேன். முஸ்லீம் சமூகத்திடம் முஸ்லீம் சமூகம் எதிர்பார்க்கின்ற இரண்டு முக்கியமான நீதி சார்ந்த விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, கொரோனா காலத்திலே முஸ்லிம்களுடைய ஜனாசா எரிக்கப்பட்ட விவகாரத்திலே காத்திரமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இழப்பீடுகள் வழங்கப்பட்டு அதற்கு உத்தரவிட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே முஸ்லீம் சமூகம் இருக்கிறது. அதே போன்று 2019 நடந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் நடத்தப்பட்டு அதிலே பின்னணியிலே இருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் முஸ்லீம் சமூகம் இருக்கிறது. இந்த இரண்டு விடயத்தையும் உங்களுடைய தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு கையாளப் போகிறது? இப்போ பாஸ்கு பிரகாரிக்கட்டும் இல்லை கொரோனா பீரியடில் நடந்த அநியாயத்துக்கும் விமல் ரத்னாயக்க அதை பற்றி ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. கொரோனாக்கில் இந்த வீணா இந்த ரோங்க செஞ்சு இந்த நடந்த அந்த இன்ஜெக்ஷன் இருக்கட்டும், அதை கொடுத்த முஸ்லீம்களுக்கு கொடுத்த அநியாயமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் கட்டாயம் தீர்ப்பு நாங்கள் எடுத்தே தீர்வோம். இதுக்கெல்லாம் நாங்கள் நியாயத்துக்காக இதுக்காக ஃபைட் பண்ணுவோம், இதுக்கு இதை சுருக்கம் முடிச்சு கொடுப்போம் இந்த மக்களுக்கு. நீ இப்படித்தான் வந்திருக்கி, அதில் முடிச்சு கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை, ஆள் செத்த கதையாது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு கூட்டம் பார்த்துட்டு இருக்குது, காணாமல் போன புள்ளையில் எடுத்துகிட்டு போனது, அதுக்கு தீர்வு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அது எங்கட பக்ஷிலையும் வந்த அணியாக நடந்துருக்கு, அதுக்கு தீர்வு கிடைக்கும். மற்ற நீங்கள் கேட்டீங்க இந்த
உயிர்த்த ஞாயிறுத்தின தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள், அந்த விசாரணை முடிஞ்சது. அந்த விசாரணை கம்ப்ளீட் ஃபைல் க்ளோஸ் பண்ணியாச்சு, தண்டனை கொடுக்க மட்டும் தான் இருக்குது. அப்படியான அந்த தாக்குதல்களை நடத்தியவர்கள் யார்? எதுவுமே இல்லையா? விசாரணைகள், விசாரணையில கலட்டின தாள்கள் இருக்குது. அந்த தாளெல்லாம் எங்க? அவங்க விசாரணை ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு பலட்டினா எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் அதுக்கு சரியான தண்டனையை நாங்கள் வரணும். இப்போ வரைக்கும் இப்போ கொடுக்கல எங்களுக்கு. நாங்கள் வந்து நாங்கள் கொடுப்போம். அதுக்கு அது நிச்சயமாக நடக்கும். எங்களோட பக்ஷியில் இதுக்கு போகிறோம். இந்த மாதிரியான அநியாயம் செய்கிறது அது எங்களோட பக்ஸால் இருந்தாலும் எங்களை லீடர் எங்களுக்கு தெரிஞ்ச யாருண்டு அவர் எங்கள் நாங்கள் குற்றம் செஞ்சாலும் இதுக்கு போகிறோம். இந்த ஊரில் தப்பு பண்ணினா அது நாங்கள் இருந்தாலும் சேர்ந்தார் பனிஷ்மெண்ட் தான். நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை இப்போது கூறினீர்கள். நான் கேட்ட கேள்விக்கே பதிலளிக்கின்ற பொழுது, யாழ்ப்பாணத்திலே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது, காணாமல் போனவர்களை விழித்து நீங்கள் அப்படி சொன்னீர்கள். யாழ்ப்பாணத்திலே ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறது என்ற வசனத்தை பயன்படுத்தி சொன்னீர்கள். நல்லொரு விடயம் ஞாபகப்படுத்தியது. காணாமல் போனவர்கள் தொடர்பான விடயம், இதற்கு நிச்சயம் தீர்வு கொடுக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீர்கள். இதிலே இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, உங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய ஒரு பேட்டியிலே மனித உரிமைகள் மீறல் தொடர்பாக உடனடியாக தண்டனையை அளிக்கும் விதமாக நடந்து கொள்ளப் போவதில்லை போன்ற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள் காணாமல் போனவர்கள் தொடர்பாக நிச்சயமாக நீதி நிலைநாட்டப்படும் என்று சொல்லி. இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இரண்டு குழுவினர் இருக்கிறார்கள். ஒன்று, இந்த யுத்தத்தின் போதும் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போதும் காணாமலாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கான நீதி நியாயம் இதுவரையிலே நிலைநாட்டப்படவில்லை. இந்த வெள்ளை வேன்களிலே கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. அதே போன்று 89 ஆம் ஆண்டு ஜேவிபியினர் மீது இருக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அப்போது கலவரத்திலே ஈடுபட்டு நிறைய பேரை காணாமலாக்கிய தொடர்பான குற்றச்சாட்டு உங்களுடைய அணியினர் மீதே இருக்கிறது. எப்படி இதற்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புவது? அந்த நான் அந்த காலத்தில் நான் இருந்தோம். நாங்கள் கொழும்புல பிரேமதாசரர் ரூலிங் டைமில் நாங்கள் இருந்தோம். அவர் என்ன செஞ்சாரன்னு எங்களுக்கு தெரியும். இது அவர்கிட்ட சூழ்ச்சி. அவர் மக்களை அவர் தான் கடைகளுக்கெல்லாம் சிட் கொடுக்கறதும் கடை மூட வைக்கிறதும் கடை துறக்க வைக்கிறதும் அவர் தான். அவர் பிரசிடன்ட் ஆகணுமன்றதுக்காக அவர் செஞ்ச சூழ்ச்சி இது. சும்மா கடை மூட கடை துறக்க வைக்கிறேன், மக்களை டயரை போட்டு பார்த்துக்கிறேன். மே முசம்பில் அவர் ஒரு யூடியூப் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதில் நான் பார்த்தேன். அவர் ப்ரூஃபாக சொல்கிறாரு, போஸ்டர் அடிக்கிற பொடியை மாற, சின்ன சின்ன பொடியை மாற, ரோட்டில் அங்கலையில் கண்டா இந்த யூனிவர்சிட்டி பொடியை மாற பிடிச்சிக்கொண்டு போயிடுத்து ஆபர் போலீஸில் வச்சு இவங்க கொண்டு போய் ஆபர் போலீஸில் தான் ஒழிக்கிறேன். இப்போ இந்த நார்மல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் தேடினா இவங்க இல்லை, ஆபர் போலீஸில் வச்சு அங்கேருந்து கடலுக்கு எடுத்துகிட்டு போகிற அப்புறம் எங்கே போகிறேன்னு இல்லை. முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கேன். கடத்தப்படுபவர்கள் அல்லது பிடிக்கப்படும் இளைஞர்கள் துறைமுக போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று. 5 நாட்களுக்கு முன்னர் அதிவேக பாதை பணிகளின் போது இந்த துறைமுக வளாகத்துக்குள் ஒரு மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள் அந்த புதைக்குழி தொடர்பாக? ஏதாவது ஸ்பீச்சில் செல்கிறாரு, அங்கே தான் கொண்டு போகிறாங்க. அப்போ அவர் நாங்கள்லாம் கொழும்புல அந்த டைம் இருந்தோம். அப்போ அவர் என்னை விட சீனியர், அவருக்கு இது எனக்கு என்னை விட இது இந்த விஷயம் கூடுதலாக தெரியும். யார் பொறுப்பு சொல்ல வேண்டும் அதற்கு? நீங்கள் இப்போ மிஞ்சிருக்கு சஜபே தான், சஜபேயும் ரன்னில் தான் இருக்கு. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு முடிவு கட்டணும். இந்த அநியாயத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் முடிவு கட்டணும். இதில் மிஞ்சின சீனியர் மாதிரி இருக்கிறாங்க, இன்னும் 75 இயர்ஸ் 70 இயர்ஸ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்களே பார்லிமெண்ட்டில், இவங்களுக்கெல்லாம் தெரியும். இவங்க அடுத்து அந்த டைமில் இருந்த மேயர் வாக செல்லணும், யார் மேயர் இருந்து அவர் வாக செல்லணும். இப்போ கணத்தில் போட்டு பதைச்சதே எங்களோட லீடரை உசுரோட தான். இவங்க அந்த டைமில் உசுரோட பொடியை போட்டு அந்த ஃபேனஸில் போடுறேன்னு சொன்னால் இங்கே எவ்வளோ எந்த அளவுக்கு இவங்கள்ட்ட இந்த வைராக்கியம் நெஞ்சம் கொண்டோம். இப்போ இவங்களும் இவ அவர்கிட்ட மானத்தான் இப்போ அவருக்கு கொண்டுறதுக்கு துடிக்கிறாங்க. அவருக்கு இப்போ இருக்கிற மூஞ்சியில் அவர் சீட்டில் போய் திருந்த போகிற இருக்குது. இது இப்போவே பாருங்களேன், அவருக்கு யார் கிளம்பியது அவர் கை கொடுக்கலுமா? அவர் ஒருத்தரும் கை கொடுக்குறவர்கள் இல்லை. வந்து இப்போ பதவி வந்தால் எப்படி இருக்கு? பதவி வர முந்தைய இந்த சூரத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர், உங்களுடைய கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறதா இப்போது? அவருக்கு தாராளமாக இருக்குது, அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் தாராளமாக இருக்குது. அந்த நாள்லேருந்து இருக்குது. இப்போ இப்போ கடைசி இப்போ நான் பார்த்தேன், சில ஸ்டேஜ்களுக்கு எஸ்டிஎஃப்ஆல் ஃபுல் சர்ச் பண்ணி தான் அவரை மீட்டிங் எடுக்கிறாங்க. அது இருந்தாலும் எங்களோட சொந்த டீம் ஒன்று இருக்குது எங்களோட பட்சியில். அது போக எங்களுக்கு கவர்மெண்ட் அந்த ப்ரொடெக்ஷனை தந்திக்கிறாங்க. அதை நாங்கள் அதை நம்பியிருக்கல, எங்களோட ப்ரொடெக்ஷனை நாங்கள் அவருக்கு கொடுத்துருக்கிறோம். இப்போது கொஞ்சம் ஜனாதிபதி தேர்தல் களத்திலே பேசப்படக்கூடிய சில விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் பேசலாம். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே
பொருளாதார விவகாரங்கள் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு வர்த்தகர், அந்த ரீதியிலே சில விடயங்களை நான் உங்களிடம் தெளிவுபடுத்தி கொள்ளலாம். குறிப்பாக சமூக வலைத்தளங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. அதாவது அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தால் இந்த வர்த்தக நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அது பாதிப்பாக அமையும், ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது சஜித் பிரேமதாசவோ ஜனாதிபதியானால் இந்த வர்த்தக சமூகத்துக்கு ஒரு பாரிய பாதிப்பு ஏற்பட போவதில்லை என்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது. இது உண்மையா? பிஸ்னஸ் கம்யூனிட்டி வந்து மெயின், ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு பிஸ்னஸ் கம்யூனிட்டியை அதாவது பேலன்ஸாக வச்சுக்கொள்ளணும். அவங்க கொஞ்சம் அசைஞ்சா எங்களோட எக்கனமி எங்கே போய் நிற்குமோ தெரியா. அதனால் அவர் எல்லா பிஸ்னஸ் கம்யூனிட்டியோடையும் இப்போ பேசிக்கொண்டு போத்து முடிவு எடுத்து தான் இருக்கிறார். அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ கிட்டக்கூட ஒரு நபர் டாக்டர்ஸ் மாருக்கு கோட் தைக்கிறார். அவரோட கம்பெனி ஒன்று இருக்குது, யூகேலையும் இருக்குது, யூஎஸ்ஏலையும் இருக்குது. அந்த கம்பெனி ஓனர் வந்து $1 மில்லியன் அவருக்கு டொனேஷன் கொடுத்தாங்க. பக்ஷக்கு தான் கொடுத்தாங்க டொனேஷனாக, என்னோடய காரியாலைக்கு பக்ஷக்கு. சங்கீத்தன் சிங்கர் ஒன்று இருக்கிறார், அவரோட ஃப்ரெண்டு, அவர் தான் கூட்டிகிட்டு பக்ஷக்கு காரியாலயம் கூட்டிகிட்டு போவோம். அனுரகுமார் சனாய் கேட்டிக்க அந்த சல்லி எங்களை அவங்களுக்கு நீங்கள் எப்படி சம்பாரிச்சிங்க தார தந்த கேட்கும். அவர் சொன்ன ஏன் இது ஓன் ஃபண்ட் என்ன, நான் இந்த மாதிரி பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்கிறேன், அது என்னோடய சல்லி தான், நான் உங்களுக்கு தாரத்துக்கு டொனேஷன் தர வந்திக்கிறேன். எடுக்கலை சொன்னால் எனக்கு எங்களோட பக்ஷ சல்லி இருக்குது, எங்களுக்கு அதில் நாங்கள் ஒரு இது லெவலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு நாட்டுக்கு தான் காசு தேவை, நான் பவருக்கு வந்த பிறகு நீங்கள் எங்களோட பண்டாகரைக்கு போடுங்க அந்த சல்லியை, அதுவும் நீங்கள் திருப்பி என்கிட்ட இந்த எடுக்க பார்த்துக்கொண்டு தான் போடுங்க. நீங்கள் எனக்கு இதை நாங்கள் ஃபுல்லாக உங்கள்கிட்ட டொனேஷன் எடுக்கிற விருப்பம் இல்லை, நீங்கள் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். இதை மாதிரி பலர் எனக்கு ப்ரொமிஸ் பண்ணிக்கிறாங்க, அது ஒருத்தர் ப்ரூஃப் அவர் இங்கே வந்து போனதுனால. இது மாதிரி பலர் ப்ரொமிஸ் பண்ணிக்கிறாங்க ஃபண்ட் பண்ணதுக்கு. நான் ப்ராஃபிட்டபிள் ஃபண்டா, அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட்டோ ஏதோ எதிர்பார்க்குறல்ல. அரப் கண்ட்ரிஸும் எங்களுக்கு இருக்குது. இப்போது நீங்கள் சொன்னீர்கள் உங்களுடைய கட்சிக்கென்று ஒரு நிதியம் இருக்கிறது, அது கட்சி சார்ந்த விடயங்களுக்காக அந்த நிதியத்தில் வந்து செலவழிப்பதா? இந்த கட்சிக்கான நிதியத்தில் வந்து எப்படி அதுக்கான நிதி மூலங்கள், அதாவது சோர்ஸ் எங்கே இருக்கிற அந்த நிதி மூலம் எங்கே? அதே போன்று சீனா உங்களுக்கு பின்னால் இருக்கிறதா, சீனா உங்களுக்கு உதவி அளிக்கிறதா இந்த கட்சியை இந்த தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கான செலவினங்களுக்காகவும் அதன் பின்னர் ஏற்படக்கூடிய செலவினங்களுக்காகவும் சீனா உங்களுக்கு உதவி அளிக்கிறதா? நாங்கள் அப்படி ஒரு கவர்மெண்ட்டோட உதவி எடுத்துட்டேன்னா அவங்களுக்காக வேலை செய்யவும் நாங்கள் அந்த டார்கெட் இல்லை எங்கள்கிட்ட. அடுத்தது எங்களோட பக்ஷிக்கு இப்போ நாங்கள்ண்டாலும் நாங்கள் டொனேஷன் பண்ணுற எங்களோட சேலரி என்ன, நாங்கள் எங்களோட பக்ஷியை தான் கொடுப்போம். என்ன நாங்கள் அவங்களுக்கு இல்லாட்டி அவங்கள யார்ட்டையும் எடு சல்லியை எடுத்தால் அவங்களுக்கு வேலை செய்யவும். இப்போ ஒருத்தர் கொண்டு வந்து என்ன சரி, இப்போ ஸ்ரீலங்காவில் யாரும் வந்து கொடுத்தா பெருசாக வந்து கொடுத்துட்டேன்டா அவர் அவன்கிட்ட எதிர்பார்த்தானே கொடுப்பாரு, சும்மா கொடுத்துட்டீங்க போகிறல்லே. அதனால் அந்த அப்படி எடுக்கிறல்ல எடுக்க, நாங்களே எங்களோட பக்ஷியில் இருக்கிற மெம்பர்ஸ் மாதிரியே கொடுக்குறோம் எங்களோட பக்ஷிக்கு. அது நாங்கள் ஒரு அது எங்களோட ஒரு கடமையாக நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். அதனால் அதில் எந்த பக்ஷிக்கு எந்த குறையும் இல்லை, அது தேவை நடக்குது. மற்றபடி நீங்கள் கேட்குறீங்க சைனாவுக்கு நாங்கள் இதாகிறோம்னா, இந்தியா சைனா யுஎஸ் இது மூணும் எங்களோட டார்கெட் ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் யாருக்கு சரி ஒருத்தருக்கு வேலை செஞ்சால் அப்போ எங்களை அவங்களோட கண்ட்ரோலில் தான் வச்சுட்டிருப்பாங்க. நாங்கள் அப்படி இன்னும் யார்டையும் கண்ட்ரோலுக்கு போகலை. எங்களோட அன்புக்குமார் விசாரணாயக்கா அப்படி யாருக்கும் கண்ட்ரோல் பண்ணுற லெவலுக்கு அவர்கிட்ட போகலை. அவருக்கு இந்த ஃபண்ட் எங்களை கிடைக்கும்ன்ற ஒரு டார்கெட் ஒன்று இருக்குது. அவர் அவ்வளோ தைரியமாக பிரசிடெண்ட்டுக்கு வந்து நிற்கிறேன்னு சொன்னால் அவருக்கு தெரியும். இதை செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க, அதுக்குள்ள ஃபண்ட் ரைசிங்கும் அவருக்கு செய்ய தெரியும். அதெல்லாம் நடந்துட்டு தான் போய்க்குது. இப்போ அவர் பவர் வர காட்டியும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு மிச்ச பேர் வந்து இறங்கிட்டாங்க. பவருக்கு வந்த பிறகு உங்களுக்கு விளங்கும் இவருக்கு எவ்வளோ உதவி மக்களோட உதவி இருக்கேன்னு சொல்லி. மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் இந்த பொருளாதார விவகாரம் தான் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் பொருட்களினுடைய விலையேற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நியாயமான விலையில் பொருட்களை கொள்வனவு செய்து அன்றாட நடவடிக்கைகளை வாழ்க்கையை ஓட்டிச் செல்லக்கூடிய ஒரு சுமூகமான சூழல் தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படியானால் நீண்ட கால திட்டங்கள் இருக்கலாம். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு நீண்ட கால திட்டங்கள் எல்லா கட்சியும் அறிவித்திருக்கின்றன. குறுகிய காலத்தில், அதாவது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானால் உடனடியாக மக்களுக்கு விளங்கும் வகையிலே ஏதாவது பொருளாதார நிவாரணங்களை அளிப்பாரா, அப்படி ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றனவா?
இப்படித்தானே நாங்கள் பவர் எங்களோட லீடர் அன்றுகுமார் சனநாயகமாக ஒருத்தர் பவருக்கு வரக்காட்டியும் இன்றைக்கு ஐஎம்எஃப்பும் வேர்ல்ட் பேங்க் சில உருவல் இருக்குது. அவங்களோட பொருளை எங்களுக்கு அனுப்பி எங்கள்கிட்ட விற்று எடுக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு அனுப்புகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ சில ஊர்வலம் எக்ஸஸாக அவங்களோட ப்ரொடக்ஷன் இருந்தால் அவங்க அனுப்புவாங்க. அது போக எங்களுக்கு எங்களோட லீடர் வரட்டி பார்த்து கொடுக்குறாங்க. ஐஎம்எஃப்பும் வேர்ல்ட் பேங்க்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியும். நாங்கள் இவருக்கு சல்லி போட்டால் அதில் 100% கிளியராக எங்களுக்கு பார்த்து கொலையிலும் இவர் என்ன செய்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு கொடுத்ததை விட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி எடுக்க போகிறது இல்லை, தேவைப்பட்டால் எடுப்போம். இவன் தாராங்கன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு அது இப்போ அப்படி தான் நடக்குது. இப்போ இருக்கிற மினிஸ்டர்மாரெல்லாம் இல்லாத சாமானம் ஒன்றை காட்டி அதுக்கு ஃபண்ட் எடுத்து அந்த விஷயம் நடந்தது இல்லை, சல்லி எங்கே போனேண்டும் இல்லை. அது நடக்காது எங்களோட ஆட்சியில். உங்களுக்கு இருந்தாலும் எங்களோட நெட்டை திறந்தால் இந்த பிஸ்னஸ் இந்த ப்ரொஜெக்டுக்கு எடுத்த சல்லிக்கு என்ன நடந்துச்சு, இதுக்கு எவ்வளோ செலவு பேதிக்கு எவ்வளோ இன்னும் கேஷ் பேலன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்க என்ன ஆகும். உண்மையிலேயே அனுரகுமார திசாநாயகனுடைய பெயரை ஒருவர் உச்சரிக்கின்ற பொழுது ஞாபகத்தில் வருவது இந்த ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக. இந்த ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் அல்லது நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக நிறைய அவர் பேசியிருக்கிறார். அதிலே யாரும் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேசினாரா இல்லையா என்று சொல்லி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 2015 மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க இணைந்து அமைத்த அந்த நல்லாட்சி என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்தினுடைய காலத்திலே வந்து ஊழல் தடுப்பு பணியகம் என்று சொல்லி ஒரு ஆஃபீஸ் ஒன்று திறக்கப்பட்டது. அந்த ஆஃபீஸுக்கும் அனுரகுமார திசாநாயக்க சார்பானவர்கள் நிறைய முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள், நிறைய தகவல்களை வழங்கியிருந்தார்கள், அரசாங்கத்தோடு சேர்ந்து விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளித்திருந்தார்கள். ஆனால் அதில் கூட பெரிதாக நியாயங்கள் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. இப்போது தேர்தல் மேடைகளிலும் அனுரகுமார திசாநாயக்க தான் ஜனாதிபதியானால் ஊழலை ஒழிப்பேன், மோசடிகளை ஒழிப்பேன் என்று சொல்கின்றார். பழைய குற்றங்களுக்கு தண்டனை அளிக்கப்படும், உரிய விசாரணைகள் அளிக்கப்படும் என்று சொல்கின்றார். எப்படி நாங்கள் இதை நம்புவது? அந்த ஆட்சியில ரணிலும் மைத்ரியும் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துக்கும் இழுத்துட்டு தான் இருந்தாங்க. ரெண்டு மாடு சம்மந்தமில்லா மாட்டு ரெண்டை வச்சுட்டு அந்த கருத்தை ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல இப்படி ஒன்று இருந்து உங்களுக்கு நினைக்கிறீங்களா? அதில் ஒரு பலன் காணையில உண்டு, ஒரு நாள் காணையில எங்கட அவர்ட ஃபைல் கிளீனே, அவரை தான் லீடராக இருக்கணும். இந்த சந்தர்ப்பத்தில் கிளீன் ஃபைல் ஈக்கிறால் 20 பார்லிமெண்ட்ல ஒரு குத்தத்துக்கும் மாட்டாம ஒரு ஊழலுக்கும் மாட்டாம கிளீன் ஆகிக்கிறாரு. அவர் நாங்கள் தூக்கி ஆட்சியில் முன்னுக்கு போட்டு அவருக்கு கீழே நாங்கள் நல்ல ஒரு செட்டோடு இருக்கிறோம். நாங்கள் அவருக்கு தேவையான சகல உதவிகளையும் செஞ்சு அவரை நாங்கள் காப்பாற்றுவோம். அவருக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் அவருக்கு அவருக்குள்ளே இருக்குது. இப்போ அவருக்கு அது தானாக உருவாகிட்டு அவருக்கு மக்கள் மிச்சம் பேர் வந்து செல்கிறாங்க. நீங்கள் உங்களோட ஃபண்ட் ரைஸிங் கொண்டு உங்களோட கட்சியில் செய்யுங்களே, நாங்கள் போடுறோம் கெஞ்சிறாங்க போடுறதுக்கு சல்லி அவருக்கு. சரிங்க, நான் பவருக்கு வந்தப்பறம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் தாங்க. அப்போ எங்களுக்கு வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது, இங்கே மக்களும் காத்து கொண்டிருக்கிறாங்க. மொத்தமாக ஸ்ரீலங்கன் இருக்கிறாங்களே பட்ட கோடீஸ்வரர், இதுங்களுக்கு இந்த வேர்ல்ட் பேங்க் இந்த ஐஎம்எஃப் இன்னுக்கு போக தேவையில்ல. ஸ்ரீலங்கன் இருக்கிறாங்க தமிழ் முஸ்லீம்ஸ் சிங்களே க்ரௌட் வந்து வெளியில் இருக்கிறாங்க. அவங்களோட சல்லியே போதும் இந்த நாட்டை எழுப்புறதுக்கு. அவங்கள கொண்டு போட பயப்படுறாங்க. இந்த ஈக்கிறவனுக்கு கொடுத்து எங்கே போய் தேடு நான் கொண்டு சல்லியேன்னு சும்மா கொண்டு அவங்களோட ஒரு பேங்க்கில் டிபாசிட்டாக வைக்கிறதுக்கும் பயப்படுறாங்க இன்றைக்கி இந்த நாட்டில். அதை எடுத்துருவானா இவன் ஈக்கிற பஞ்சத்துலேருந்து. அது மாதிரி இவங்கள இவந்த இந்த கள்ள கூட்டமே இந்த கூட்டத்துக்கு பயம் மக்கள். எங்களோட ஆட்சி வந்து அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு அந்த கலவடுகிற கேஸ் ஒன்றுக்கு இவங்களுக்கு அந்த ஆசையே இல்லை. அவரோட சிம்பிள் லைஃப் இப்போ எங்களுக்குன்னா, நான் நகரசபா மத உறுப்பினராக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லிக்கிற நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர் தான். நீங்கள் மந்திரி அது இதுன்னு பெருசாக ஒன்றும் மனசுக்கு எடுத்து பெருசாக ஒன்றும் இது பண்ண போவானோ. நீங்களும் அந்த இந்த பொதுமக்கள்ட மைண்டில் தான் இருங்க. நாளைக்கு உங்களோட பதவி முடிஞ்சிட்டாலும் நீங்கள் பொதுவாக இருங்க. அந்த இல்லாட்டி அந்த பதவியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப வரணுமென்ற அந்த வெறி வரும் எங்களுக்கு. அந்த இது இல்லாமல் அந்த பக்ஷியால் அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எங்களை செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி பதவி இருந்தாலும் இல்லாட்டியும் நார்மல் லைஃப்பில் நீங்கள் இருங்க. அடுத்தது எங்களுக்கு இப்போ சம்பளம் எடுத்தோ அந்த எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது பெட்ரோல் அது இதெல்லாம் எல்லாம் எடுத்து நகரசபாவில் சாப்பாடு டே ஒன் டேக்குது. அந்த டேக்கு 4000 பர் ஹெட் சாப்பாடு, ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறது ஒரு ஆளுக்கு 4000 அதை கூட எங்களோட பக்ஷில் சல்லிக்கிறது திங்கவானு மக்கள்கிட்ட சல்லி. வெளியில் அங்கே கடையில் 4000 இல்லையே சாப்பாடு, 1000 சாப்பாடு ஒன்று வாங்கி தின்னுங்க நீங்கள் மக்கள்கிட்ட சல்லி அப்படி தின்னவானு. 4000 அவங்க பில் போடுறாங்க. நாங்கள் நினைக்கிறேன் நான் இப்போ போய்த்து நகரசபாவில் போய் ஸ்டார்டில் எண்ட் வரைக்கும் நான் தின்னல அது சாப்பாடு. எங்களோட பக்ஷியால் எங்களோட 6 நாங்கள் 6 இருக்கிறோம்.
நாங்கள் 6 பேரும் தின்ட்டில்லை. நாங்கள் கடையால் வாங்கி எங்களுக்கு நாங்கள் 6 பேருக்கே 4000 தான் போவோம். நாங்கள் கடையால் நாங்கள் வாங்கி நாங்கள் வேறே அந்த அண்டே எல்லாரும் அந்த திம்பாங்க, நாங்கள் வேறே திம்போம் கடையில் வாங்கி. அப்படி எங்களை வச்சிருக்கிறவருக்கு எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் உள்ள இந்த அநியாயமான செலவிற்கு தானே கவர்மெண்ட் ஆஃபீஸர்மார் செலவழிக்கிற, இந்த மந்திரிமார் செலவழிக்கிற, இது கட்டுப்படுத்தினாலே இந்த நாட்டில் எவ்வளோ வேலை செய்யலை. இப்போது முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது, என்னென்று சொன்னால் குறிப்பாக இதற்கு முன்னர் வந்த ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது பிரதமர், அல்லது வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எல்லோரும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள். நாங்கள் வந்தால் திருடர்களை பிடிப்போம், நியாயம் பெற்று தருவோம், பொருளாதாரத்தை இப்படி வளர்ப்போம், அப்படி செய்வோம்னு சொல்லி வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர்கள் அதனை செயலிலே ஒருபோதுமே காட்ட மாட்டார்கள். அப்படியானால் இப்போது அனர்குமார திசாநாயக்க சொல்லக்கூடிய விடயங்கள், அளிக்கக்கூடிய வாக்குறுதிகள் வெறும் வாக்குறுதிகளாக இருக்குமா, அல்லது அவர் வந்தால் அதனை செயலில் செயல்படுத்துவாரா, அதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? அனர்குமார திசாநாயக்கை பொறுத்தவரையில் நீங்கள் பேத்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அவர் அது உண்மையான தேடிட்டு தான் அதை பற்றி பேசுவார். அந்த சப்ஜெக்டை இப்போ நீங்கள் பேச சின்ன பள்ளிக்கு டக்குன்னு எடுத்துட்டு அப்படி அங்கே போட்டுற மாட்டார். அது மாதிரி தான் அவரால் இயலாதோண்டா இப்போ அவருக்கு விளங்குது, இது என்னால் செய்யலைன்னா அது அது செய்ய மாட்டார். அதனால் இப்போ எங்கள்கிட்ட தெரியும் அவரோட அந்த பிரதிபாதி பிரகாசனையில் அவர் பர்சனலாக எல்லாம் ஸ்டடி பண்ணி இதெல்லாம் என்னால் செய்யலுமா, இவங்க எழுதி போட்டுவாங்க எல்லாம் டிசைட் பண்ணி போட்டதுக்கு அவர் பர்சனலாக பார்த்து டிசைட் பண்ணிட்டு போட்டது தான். இதுவும் அவரால் செய்யலாதது ஒன்றும் அவர் போட மாட்டார். அது எங்களுக்கு 100% ஷுவர். அவர் எங்களுக்கு தெரியும் அவரை பற்றி. அவர் நாங்கள்னாலும் எது சார் ஒரு விஷயத்த சரினா நீ பர்சனலாக இதெல்லாம் ஸ்டடி பண்ணினியா, இதை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு தான் அவரை இது பண்ணுவார். யாரும் எடுத்த பழிக்கு கொடுத்த பழிக்கு பேசினா சும்மா வாய்ப்பு வர மாதிரி பேசி போட்டுட்டு கைமா கத்தாக்கிறாத்த மாதிரி அப்படின்ட்டு பேச மாட்டார், அப்படி செய்ய மாட்டார். ஒரு நாள் அவர்கிட்ட வந்து அந்த அவர் இப்போ அவர்கிட்ட அந்த நான் எனக்கு நான் அவரோட சேர்ந்த காலத்திலிருந்து அந்த மாதிரியான சும்மா அந்த சிறுப்புலத்தனமான வேலையோ நான் அவட்ட பார்த்தில்லை. ஏதாவது ஒன்றை செல்லி போட்டு சரியாது அப்படி அந்த மலுக்கி பேசுகிறதுக்கு தான் அரசியல்வாதிகளும் மிச்சம் இருக்குது அது. ஆனால் அவர்கிட்ட அது இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ நான் நினைக்க மாட்டேன் லீக் வாங்கிக்கிட்டே மது விற்க மாட்டேன். அவரும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆள், எனக்கு இவர் அவர் மாதிரி தான் தெரியுது. அதனால தான் நான் இவருக்காக இவ்வளோ ஃபைட் பண்ணுறேன். என் வேறு எனக்கு பர்சனலாக எந்த பெனிஃபிட்டும் இல்லை. இந்த நான் ஏதாவது அதில் சேலரி எடுக்கிறதோ இல்லாட்டி ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல லீடருக்கு நாங்கள் துணை நிற்கணுமென்ற ஒரு இதில் தான் இருக்கிறேன். எங்களோட ரிலிஜனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு கல்லனுக்கோ இல்லாட்டி இந்த கொல்லக்காரனுக்கு கொல்ல கூட்டத்துக்கோ துணை நிற்கலாம். எங்கள் ரிலிஜனில் நாங்கள் 5 times ப்ரே பண்ணுறேன்னு சொன்னால், எங்களோட ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னால், நாங்கள் ஒரு உண்மையாக இருக்கிற ஒருத்தருக்கு தான் நாங்கள் எங்களோட வாக்கை கொடுக்கணும். ஏன்னா அவர் செய்கிற குத்தத்துக்கு நாங்கள் வகசல் ஒன்று நாளைக்கு. இன்றைக்கு நான் கத்திரி அடித்து அவர் அனுப்பிட்டேன்டா, அவர் அங்கே பேத்துட்டு அவர் செய்கிற குத்தத்துக்கு நான் நினைக்கிறேன் நான் நாங்கள் வகை செல்லணும். அது சரியான ஆளுக்கு அடித்து நாங்கள் அனுப்பினா எங்களுக்கு அதில் பிரச்சனையே இல்லை, சாட்டிஸ்ஃபைட்னா. நான் 5 வருஷத்துக்கு போகிறவும் எனக்கு நான் சரியான ஆளுக்கு தான் கொடுத்தேன், எனக்கு இந்த நிம்மதியாக இருக்கணும். நான் ரோங்கான ஆளுக்கு கொடுத்துட்டேன்னு அந்த 5 வருஷம் நான் சஃபர் பண்ணணும். இவ்வளோ காலமும் இவங்க ஒன்றும் செய்யலை தானே, மற்ற 2 பாக்ஸு ஒன்றும் செய்யலையே மக்களுக்கு. அப்போ நாங்கள் இதை அதை நாங்கள் உணர எடுக்கணுமே. இவருக்கு கொடுத்து பார்க்கணும் தானே ஒரு வித்தியாசத்துக்கு. சேஞ்ச் ஒன்றுக்கு போகணுமான காலம் வந்து தானே. ஏன் மக்கள் இன்னும் தயங்குறாங்க? இவங்களோட பொய்க்காரர்கள்ட்ட போய் பேச்சு வலையும் ஏமாத்தான ஒரு ஒரு திட்டம் போட்டு ஒரு ஒரு யூடியூப்பில் ஒரு ஒரு மெசேஜை போடுறாங்க, ஒரு ஒரு பேச்சை பழைய பேச்சு வலை இப்போ பேசின மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் கண்டு மக்கள் ஏமாறவான மட்டும் தான் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது, அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க, இவருடைய ஒரு பிரபலமான கருத்து இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் நண்பர்கள், முன் ஒக்குமை ஆள்வோம், அவர்கள் எல்லோரும் நண்பர்கள், இவர்கள் வந்தால் அவர்களை காப்பாற்றுவார்கள், அவர்கள் வந்தால் இவர்களை காப்பாற்றுவார்கள் என்று அவர் பல மேடைகளில் சொன்னது ஒரு நிதர்சனமான ஒரு கருத்து அவர்களுடைய. இந்த விடயத்தை அனுரகுமார திசாநாயக்கவோடு ஒப்பிட்டு எங்களுக்கு பார்க்கலாமா? அனுரகுமார திசாநாயக்க வந்தால் அரசியலிலே அவரோடு சமகாலத்திலே பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள், அவரோடு நட்புடன் பழகியவர்களை காப்பாற்றுவாரா? ஏன் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன், ஏன் நான் இதனை கேட்கிறேன் என்றால், அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையே ஒரு டீல் இருக்கிற என்று ஒரு பரவலான கதை இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கம் இல்லை, நான் பக்ஸில் இருக்கிறேன் தானே, நான் குத்தம் செஞ்சாலும் அவர் அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வர சொல்லுவார். நீ குத்தம் செஞ்சிருந்தான்னு நான் பிரசிடன்ட் உன்னை என் ஃப்ரெண்ட், அது நடக்காது அவர்கிட்ட, அது நடக்கவே நடக்காது. நீ ஃபேஸ் பண்ணு, அவனோட ப்ராப்ளம் நீ தானே க்ரியேட் பண்ணினா, நீ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பார், அவரை ஹெல்ப் பண்ண மாட்டார்.
அது ரணில் விக்ரமசிங்கி இந்த எஸ்வாயு மீட்டிங் நடந்துச்சு சுகதாச இண்டோ ஸ்டேடியத்தில் லாஸ்ட் 2 days பேக். அதில் ஓப்பனாக சொல்கிறாரு, மாம யாகி ஆழ்வா கீழே கீனவா, மாம தன்னோ கீழே கீனவா, பலாபுரத்து வேண்டியமா மகை மாம வாகி உறக்காங்கொள்ளிட்டாய், வா கருப்பு விரதியோட்டாய், மங்க இடுதினம் ஆகிக்கல ஏக்கட்ட மாம பனிஷ்மெண்ட்டுக்கு தினமாக வேண்டும். ஓப்பனாக அந்த இண்டோ ஸ்டேடியத்தில் சொல்கிறார், மேடம் அந்த உங்களுக்கு அது இருக்கும், நீங்கள் பார்க்கல ரெக்கார்ட் அவர்கிட்ட வாயில் சேர்ந்தத்தை ரணில் விக்ரமசிங்கி அவர் அங்கே கூட்டாளிகள் சென்னத்தோடு இவர் கொடுத்த பதில், அவர் அப்படித்தான். எங்களுக்கு அந்த 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 லீடர்ஷிப்பு தான் நாங்கள் விருப்பம், அந்த அப்படி ஒரு லீடர் ஒன்று வரணும். ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு ஊருக்கு நாங்கள் சிறுபான்மை வந்து அப்படி ஒரு லீடர் தான் விரும்பணும். ஏன்னா அப்படி ஒரு லீடர் வந்தால் தான் சிறுபான்மை. அப்போ எனக்கு வந்து நான் ஒரு வேலையாக போனால் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நான் அது முஸ்லீமா சிங்களமாக தமிழா கிறிஸ்டியனான்றது இல்லை, நான் ஸ்ரீலங்கன், என்ன வேலையை செய், நான் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தோ எனக்கு ஏண்ட உறுத்திக்கு உனக்குள்ள இதுதான் எனக்கும் இருக்குது சரினா அப்போ நடக்கும். இப்போ அப்படி நடக்குது இல்லை இந்த 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 ஆட்சியில், இந்த ஆட்சியில் அது நடக்குது இல்லை. நீங்கள் பார்த்தா அந்த அந்த உங்களோட படிப்புக்குள்ளே உங்களோட படிப்புக்குள்ளே இந்த இது தார் இல்லை, என்ன அந்த ஒரு அந்த அறிவுக்குள்ள மாதிரி ஜொப்ப கொடுக்கணும், அது அப்படி இல்லை. நீ இந்த உசனாங் சீக்கிரடி ஆ அந்த அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அடுத்தது மற்றது சிங்களிஷ் பர்சன்டேஜ் கூட இருக்கணும் குறைய இருக்கணும். அது கூட நான் நினைக்க மாட்டேன் அண்டர்குமார் சேனல் பார்ப்பார், அண்டர்குமார் சேனல் பார்ப்பார் மைண்டை தலையத்தான் இவனுக்கு இவ்வளோ அறிவிக்குது அதுக்குள்ளே ஜப் அவனுக்கு கொடு, அதான் முஸ்லீமாக டைமில்லா கிறிஸ்டியனா ஒரு மொழியும் இல்லாத ஒரு மதமும் இல்லாதவனை அவன் அதுக்கு தகுதியாக அவனுக்கு அந்த ஜப்பை கொடு. எங்கட அக்சலண்டாலும் அந்தந்த ஜப்புக்கு அந்தந்த தகுதியான ஆட்கள் தான் வருவாங்க. இப்போ இருக்கிற இப்போ ஜெம் கோஆப்ரேஷனுக்கு போட்டிருக்கிற ஆட்கள் எல்லாம் நான் ஜெம் வச்சேன் எல்லாம் அந்த ஜெம்மை பற்றியே தெரியாதவங்க இருக்கிறாங்க. அது நீ இவர்ட ஆட்சியில் அதெல்லாம் நடக்காது, இவர்ட ஆட்சியில் அதெல்லாம் நினச்சும் பார்க்கல. நீங்கள் கூட்டாளிட மவன் அவர் அந்த மந்திரிடம் மவன் என் ஃப்ரெண்டு இதெல்லாம் நடக்காது. அந்த அதுக்கு தகுதியாக நீங்கள் அது நீங்கள் எந்த எந்த பக்ஷன்னு பார்க்க மாட்டார், அதையும் சொல்லிக்கிறார் எந்த பக்ஷன்னு பார்க்க மாட்டேன். அவன் அந்த வேலைக்கு தகுதியாக நான் அவனை போட்டு வேலை எடுப்பேன். இப்போது என்பிபி ஆட்சி அமைத்தால் அல்லது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலே ஒரு என்பிபி ஆட்சி ஒன்று அமைந்தால் சில விடயங்கள் நடக்கும் என்று சிலர் பயப்படுகிறார்கள். குறிப்பாக மதங்கள் மீதான நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்களது கலாச்சார உரிமைகள் மட்டுப்படுத்தப்படுமா அல்லது அவர்களுடைய கலாச்சார மத உரிமைகளுக்கு மாற்றமான விடயங்கள் அமுல் செய்யப்படுமா என்ற ஒரு பயம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான கருத்தாடல் ஒன்று இருக்கிறது. உதாரணமாக சொல்வதென்றால் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த சமபால் உரிமை சம்பந்தமாக, இவ்வாறான விடயங்களை வைத்து கலாச்சார ரீதியிலான பாதிப்புகள் ஏற்படுமா என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இப்போ முஸ்லீமாக இருக்கட்டும் சிங்களீஸ் தமிழ் கிறிஸ்டியன்ஸ் இவங்களோட அவங்கவுங்களோட மத அவங்களோட ப்ராக்டிஸை அவங்களுக்கு வேண்டிய மாதிரி பண்ணலும். சிங்களீஸில் இருந்தாலும் 3-4 பிரிவு இருக்குது, முஸ்லீம்ஸ் இருந்தாலும் 3-4 பிரிவு இருக்குது. இப்போ ஒரு ஜமாத் சொல்லி பிரிவு பிரித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட குரூப்பை ப்ராக்டிஸ் பண்ணி சிலவர் ஃபேஸ் கவர் பண்ணி கொடுங்க, சிலவர் ஓப்பன் பண்ணி கொடுங்க, சிலவர் நார்மல் ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. இது மாதிரி இதெல்லாம் என்ன ஏதுன்னு தேடிட்டிக்க மாட்டார். இது எங்களுக்கு வந்த நாட்டை செய்கிறது இல்லாமல் அவன் என்ன இந்த இந்த மார்க்கத்தில் இருந்து இப்போ இந்த மார்க்கத்தில் இருக்கா என்ன பண்ணுறான் எங்களுக்கு எங்களோட பட்சத்தில் அது எங்களை நான் இப்போ அவரோட 10-15 ஐஎஸ் ஆகிக்கிறேன்னு நான் பள்ளி டைமுக்கு நான் போகிறேன்னா நான் அவட்ட செல்லிட்டு போகிறோம் இல்லை என்னோட பேசை பேசிக்கிட்டு வந்து வரவர் நான் பக்ச வேலையை பார்ப்பேன். அவரும் அவங்களோட தாசர் ஆமதுர்மார் வந்து அவர் அது அவட்ட வேலையை பார்த்துட்டு அவர் வருவார். அதை பற்றி நாங்கள் பேசுகிறதும் இல்லை, ஒரு மத விஷயங்கள் பேசினார் சொல்வார், இந்த அதெல்லாம் இங்கே பேசுவாங்க. இல்லை நான் இப்படி கேட்குறேன், அந்த கேள்வி நான் இப்படி நேரடியாகவே கேட்குறேன். இலங்கை வந்து ஒரு மத நம்பிக்கையை உள்ளவர்களை அதிகமாக கொண்ட ஒரு நாடு, அது பௌத்தர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஒரு மத கோட்பாட்டோடு ஒரு கட்டுப்பாட்டோடு வாழக்கூடிய சமூகத்தை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள் ஓரின சேர்க்கையை சட்ட ரீதியாக அங்கீகரிப்பது என்பது இந்த மதங்களுக்குள் மத ரீதியாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் அங்கீகரிப்பதற்கு தயார் இல்லை. இப்படியான ஒரு விடயத்தை ஜனாதிபதி அதாவது உங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தனது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெளிவாக குறிப்பிடுகின்ற பொழுது இந்த மத ரீதியிலான நம்பிக்கைகள் சிதைக்கப்படும் என்ற ஒரு பயம் ஏற்படும் அல்லவா? இப்ப அது அந்த சம்பந்தமாக அதுக்கு விரும்பின கூட்டம் ஒன்று பார்லிமெண்ட் உள்ளே இருக்குது. இப்போ ரணில் விக்ரமசிங்க மங்கள சமரவீரர் இதெல்லாம் இவங்களை எப்போயோ அனுபவிச்சு இவங்க அதெல்லாம் இருக்கிறாங்க.
எங்களுக்கு அது வேலை இல்லை. நாங்கள் எங்களோட மதத்துக்கும் அந்த அவங்கள போட்டிருக்கிறதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நாங்கள் அது அவங்க சட்டத்தை போட்டு எடுத்துக்கலி, நாங்கள் எங்கள்ட ஆட்களுக்கு அதுக்கு போக வேண்டிய சொல்லவும் இல்லை. எங்கள்ட ஆட்கள் எங்கள்ட முஸ்லீம் கல்ச்சர் படிக்க அவங்க என்ன எப்படி வாழணுமோ அவங்க வாழையிலும். இவங்க வந்து அதவங்களுக்கு இடையில் வந்து இதை இன்டர்ஃபியர் பண்ணிக்கோ நீங்கள் போகிறதும் இல்லை. டெமிள்ஸுக்குள்ள சிஸ்டம் ஒண்டிக்க அவங்களோட மேரேஜ் சிஸ்டம் ஒண்டிக்க வந்து அவங்க நடக்கும். இதில் எல்லாம் தோண்டிட்டிக்க மாட்டார். இப்போ இந்த நாடிக்கிற நிலைமையில் இதில் பேசணும். இந்த நாட்டை கட்டியால் போகணும், கஷ்டத்திலிருந்து வெளியில வரணும். ஏன் அந்த விடயத்தை தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உள்ளடக்கி இருக்கிறீங்க? அது இப்போ அது மாதிரி பல சப்ஜெக்ட் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளாக்க வேண்டிய இருக்குது. இந்த எங்களுக்கு உங்களுக்கு விளங்காததுக்கு இந்த பிரச்சனையோடு வேற ஆட்கள் இருக்குது. அது அவங்க தீர்த்து கொடுறதுக்கு கூட இதை போட்டிக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நாங்கள் அதை பற்றி இன்டர்ஃபியர் பண்ணணும். நாங்கள் அதை எங்களுக்கு எங்களுக்கு போட்ட மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். எங்கட வேலையை பார்த்துட்டு இப்பவே நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கான இறுதி கேள்வி இது. அனுரகுமார திசாநாயக்க 21ஆம் தேதியின் பின்னர் ஜனாதிபதியானால் பிரதமர் யார்? விஜித ஹேரதா, சுனில் ஹந்துன்னத்யா, யார் அந்த கோட்டெல்லாம் தச்சு ரெடியா இருக்கிறார்? அது இன்னமும் நாங்கள் வெளியிடல. நாங்கள் அப்படி எடுக்கலுமா, இன்னும் எங்களோட தார் வந்து சேருவாங்களா, எங்களுக்கு டிசைட் பண்ணிடலாம். நாங்கள் இதை முடிவெடுக்கல. நான் ஒரு கூட்டம் எங்களோட வந்து சேரத்துக்கு இருக்குது. பார்லிமெண்ட்டை நாங்கள் செய்யணுமே, போடணுமே. அதுக்கு அதை இப்போ நாங்கள் வெளியிட மாட்டோம், ஆனால் வருவாங்க. அது எங்களோட கட்சியில ஐக்கியலும் வெளியில ஐக்கியலும் நீங்கள் நல்ல ஒருத்தரை பார்ப்பீங்க. ஆனால் போட்டு மேலெல்லாம் ஓவர் நைட்டே நெக்ஸ்ட் டே பார்லிமெண்ட்டை அவர் கலைச்சிடுவார், கலைச்சி இலட்சியத்துக்கு போவார். இன்றைய தினத்துக்கான நிகழ்ச்சி இந்த கேள்வியோடு நிறைவுக்கு வருகின்றது. எங்களோடு கலந்து கொண்டு நிறைய விடயங்களை அரசியல் சார்ந்த, அதே போன்று தேசிய மக்கள் சக்தி சார்ந்த நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் நிசாம்டீன் அவர்கள், அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நிறைய அரசியல் தகவல்களோடு அரசியல் சார்ந்த கலந்துரையாடலுக்கு தயாராக உங்களை சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.